வணக்கம் மாணவர்களே, இயல் இரண்டு எல்லோரும் இப்படியே இருந்துவிட்டால் என்னும் இப்பாடத்தில் உள்ள வினா விடைகள் பற்றி பார்க்கலாம். முதலாவதாக சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? இதில் நான்கு குழுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். குழுக்கள் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்களா, ஆப்ஷன். அந்த நான்கு குழுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும், அதில் எது சரியானதோ அதை நாம் எடுத்து எழுத வேண்டும். முதலாவதாக பாய்ந்தோடும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இதை எப்படி பிரித்தெழுதணும்? பாய் கூட்டல் தோடும், பயந்து கூட்டல் ஓடும், பாய்ந்து கூட்டல் ஓடும், பாய் கூட்டல் ஓடும். எது சரி? பாய்ந்து கூட்டல் ஓடும், இதுதான் சரி. அடுத்தது காலை கூட்டல் பொழுது இச்சொற்களை சேர்த்து எழுதினால் கிடைப்பது. காலை பொழுது, காலை பொழுது, காலப்பொழுது, காலப்பொழுது. இங்கே என்ன வித்தியாசம் இருக்குது? இடையில் இப்போ என்ன மையெழுத்து இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அப்படி தானே? அப்போ இந்த ரெண்டில் எது சரி? இந்த ரெண்டும் நம்மளுக்கு தவறுன்னு தெரியும். இந்த ரெண்டு எது சரி? காலை பொழுது. பின் வருவனவற்றுள் எது இயற்கை இல்லை? மலை, காடு, நெகிழி, நிலம். மலை இயற்கை, அப்படிதான் இறைவனால் படைக்கப்பட்டது. காடு மரங்கள்லாம் இயற்கையானது, அதுவும் ஒரு இயற்கையிடம். நெகிழினா என்ன? பிளாஸ்டிக், அப்படிதான் தெரியுதுண்ணா? பிளாஸ்டிக், அது வந்து இயற்கையா செயற்கையா? செயற்கை, நம்ம தான் அதை உருவாக்குகிறோம், அப்படிதானே? நிலம், அது இயற்கையாகவே இருக்கு. அப்போ இதில் எது சரியானது? நெகிழி. அடுத்தது குனிந்து இச்சொல் குறிக்கும் பொருள். குனிந்து அப்படிங்கிறதோட சொற்பொருள் என்ன? அகரமுதலி படிக்கிறோம்ல, அதே மாதிரி தான். குனிந்து அப்படிங்கிறதோட அகரமுதலி என்னங்கிறத பார்க்கலாம். வியந்து, விரைந்து, துணிந்து, வளைந்து. வியந்து வராது, விரைந்துனா வேகமாக, துணிந்துனா தைரியமாக. அப்போ குனிந்து அப்படின்னா என்னது? வளைந்து. தன் கூட்டல் உடைய இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. தன்னுடைய, தன் உடைய, தன்னுடைய, தன் உடையை. நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் எது சரியானது அப்படின்ட்டு. தன்னுடைய, இதுதான் சரியானது. அழகு. அடுத்தது பார்க்கலாமா? வினாக்களுக்கு விடையளிக்க. ஏற்கனவே நம்ம இந்த கேள்வி படித்து எழுதி உள்ளோம். இதை வந்து நீங்கள் தமிழ் ஏட்டிலேயோ அல்லது இதே மாதிரி புத்தகத்திலேயோ எழுதி வைத்து கொள்ளுங்கள், நமக்கு தேர்வுக்கு உதவும். செயற்கை உரங்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் யாவை? மண்வளம் அழிக்கப்படுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் வருகின்றன, உணவுகள் உயிர் சத்தின்றி இருக்கின்றன. இந்த மூன்றும் சரியாமா? அடுத்தது நிலத்தை தெய்வமாக வணங்க வேண்டும் என தாத்தா கூற காரணம் என்ன? பக்கம் என் 9 எடுத்துக்கிடுங்க பாருங்க. நெல், கம்பு, கேழ்வரகு, உளுந்து, துவரம்பருப்பு, எண்ணெய் வித்துகள், காய்கள், பழங்கள், இன்னும் நிறைய. இதில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா, அதை சொல்லிக்கிட்டே போகலாம் இருக்கலாம், அதெல்லாம் வெட்டி விட வேண்டும், அதாவது இப்படி அடிச்சிடணும். அத்தனையும் விளைவிப்பது நாங்கள் தான், அதனால் இந்த இதுவரை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கட் பண்ணிடணும், அதாவது வெட்டிடணும், சரியாமா? சொல்லிக்கிட்டே போகலாம், அத்தனையும் விளைவிப்பது நாங்கள் தான், அதனால் இந்த இதுவரை நீங்கள் கட் பண்ணிவிட்டு. இன்னும் நிறைய உணவு பொருட்களை, இந்த இருக்கலாம், இன்னும் நிறைய உணவு பொருட்களை தருவதால் நிலத்தை, இந்த இத்தான் அது வேண்டாம், நிலத்தை நாம், சரியாமா? இது நாம போட்டிருக்கோம், அதில் நாம்னு மாற்றிக்கணும், இம் போடணும், சரியா? மேலே ஒரு புள்ளி. நாம் தெய்வமாக வணங்கணும் இருக்குல்ல, அந்த நும் வேண்டாம், வணங்க வேண்டும். புரியுதா? இன்னொருக்கா பாருங்க. நெல், கம்பு, கேழ்வரகு, உளுந்து, துவரம்பருப்பு, எண்ணெய் வித்துகள், காய்கள், பழங்கள், இன்னும் நிறைய உணவுப் பொருட்களை தருவதால் நிலத்தை நாம் தெய்வமாக வணங்க வேண்டும். இதுதான் இரண்டாவது கேள்விக்கான விடை. மூன்றாவது பாருங்க. எல்லாரும் இப்படி, மன்னிக்கவும், எல்லாரும் இப்படியே இருந்துவிட்டால் என இளமாறன் ஏன் கூறினான்? தன் தந்தையின் தவறை சுட்டி காட்டுவதற்காக எல்லாரும் இப்படியே இருந்துவிட்டால் என்ன செய்ய இயலும் என்று இளமாறன் கூறினான். இதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், சரியாமா? புத்தகம் அல்லது தமிழ் ஏடு. அடுத்தது
அகர முதலி பார்த்து பொருள் அறிய. மாசு என்றால் என்ன பொருள்? அழுக்கு. மாசு அழுக்கு. வேளாண்மை உழவு. வேளாண்மை உழவு. இந்த சொற்களை இணைத்து தொடர் நீட்டித்து எழுதுக வேண்டாம். அதற்கு அடுத்தது நிறுத்த குறியீடுக. நிறுத்த குறியீடுக என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வாக்கியத்தில் வந்து புள்ளி, முற்றுப்புள்ளி, காற்புள்ளி, அரைப்புள்ளி, மேற்குறி இதெல்லாம் பயன்படுத்துகிறோம்னா இதுதான் நம்ம நிறுத்தற்குறி என்று அழைக்கின்றோம். இங்கே பாருங்கள், நெல், கம்பு, கேழ்வரகு போன்றவை தானியங்கள். இதில் நம்ம என்ன நிறுத்தற்குறி போடணும்? கார்புள்ளி. இதுதான் கார்புள்ளி. சரியம்மா, கமா சொல்லணும்ல. நெல் கார்புள்ளி, கம்பு கார்புள்ளி, கேழ்வரகு போன்றவை தானியங்கள். முற்றுப்புள்ளி. முற்றுப்புள்ளி அப்படின்னா ஒன்று முடிஞ்சிட்டு இருந்த வாக்கியம், அதனால் இறுதினு ஒரு புள்ளி. வெண்டைக்காய் உடலுக்கு நல்லது. இந்த மேலே போட்டிருக்கோம்ல, இது என்ன அப்படின்னா ஒற்றை மேற்கோள் குறி. சரியா, இது போட்டுட்டு வெண்டைக்காய் உடலுக்கு நல்லது. அதுக்கப்புறம் ஒரு முற்றுப்புள்ளி மட்டும். அடுத்தது, ஆஹா பயிர் அழகாக உள்ளதே. ஏதாவது நம்ம ஒன்று பார்த்தா என்ன சொல்லுவோம்? அதிசயமாக உணர்ச்சியாக சொல்லுவோம் அப்படிதானே. ஆஹா சொல்லிட்டு ஒரு கார்புள்ளி. பயிர் அழகாக உள்ளதே உணர்ச்சிக்குறி, அதாவது ஆச்சரியக்குறி. அடப்பாவமே அப்படின்னா நாம் எதை தான் சாப்பிடுவது? அடப்பாவமே அப்படிங்கிறது நம்ம ஒரு ஆச்சரியமாக சொல்கிறது, உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறது, அதனால் உணர்ச்சிக்குறி. அப்படின்னா அப்படின்னா கார்புள்ளி போட வச்சுட்டு நாம் எதைத்தான் சாப்பிடுவது? கேள்விக்குறி. சரியாமா, இதெல்லாம் குறித்து வைத்து கொள்ளுங்கள் தேர்வுக்கு வரக்கூடிய பகுதிகள். நன்றி மாணவர்களே.